ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. டிஎன் ப்ளஸ் ஒன் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.12 ஃபிஃப்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னால், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7ab எனில் லாக் ஏ ப்ளஸ் பி பை 3 ஈக்குவல் டு 1/2 லாக் ஏ ப்ளஸ் லாக் பி என காண்க. ப்ரூவ் தட், ஓகேங்களா? ஸோ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் 7abயாக இருந்துச்சுன்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம தெரிஞ்ச ரிசல்ட் வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிக்க போகிறோம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிற விஷயம் நம்ம ஏற்கனவே தெரியும். இதில் நான் என்ன பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைட் வச்சுட்டு அந்த 2ab லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab, இந்த ப்ளஸ் 2ab லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ மைனஸ் 2ab அப்படின்னு மாறிடும். ஓகே, இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7ab. அப்போ இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நாங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 7ab அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 2ab இருந்துச்சு இல்லையா, அதை வலது பக்கம் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அல்லது 7ab லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தாலும் சரி பரவாயில்ல, அந்த 2ab ரைட் ஹேண்ட் சைடே வச்சுட்டு கூட நம்ம சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 9ab அப்படின்னு ஆயிடும். இந்த 2ab ரைட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 7ab டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 9ab கிடைக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab. ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யறேன் அப்படின்னா, ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன். ஸோ லாக் அப்ளை பண்ணால் லாக் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் 9ab ஆகும். நமக்கு தெரியும் லாகில் ஒரு நம்பருக்கு பவர் இருந்தால் பவர் என்னாகும், முன்னாடி போகும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, 2 log a + b அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டேம் லாகுக்குள்ளே மூணு டேம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த மூணையுமே தனித்தனி லாக் வச்சு அடிஷனாக பிரித்து எழுதலாம். லாக் ஏபிசி ஈக்குவல் டு லாக் ஏ லாக் பி லாக் சி நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த பேஸ் எப்படி எழுதுனா, லாக் 9 + log a + log b. லாகுக்குள்ளே மூணு நம்பர் மல்டிப்ளி லாகுக்குள்ளே நம்பர்ஸ் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அதை தனித்தனி லாகை அடிஷனில் நம்மளால் பிரித்து எழுதிக்க முடியும். அதே மாதிரி தனித்தனி லாகை அடிஷனில் இருக்கிறத லாகுக்குள்ளே மூணையும் சேர்த்து ஒரே மல்டிப்ளிகேஷன் நம்மளால் எழுதிக்கிற முடியும். ஓகேங்களா? அப்போ இதை லாக் 9 log a log b சொல்லி மூணு அடிஷனாக நான் பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இதில் இருக்கிறத இந்த லாக் 9 இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டேன். ஸோ 2 log a + b - log 9 ஈக்குவல் டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஏ இருக்குது ப்ளஸ் ஒரு லாக் பி ரைட் ஹேண்ட் சைடு, அந்த ரெண்டு அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ இந்த 9 அப்படிங்கிறத 3 square அப்படின்னு அடுத்த லைனில் மாற்றிக்கலாம். ஸோ அகைன் என்ன செய்யலாம், இந்த ஸ்கொயரில் இருக்கிற 2 முன்னாடி கொண்டு போயிடலாம். ஸோ 2 log a + b - 2 log 3 = log a + log b அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டு கேஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு லைன் ஒரு 2 காமன் எடுக்கலாமா, 2 காமன் எடுத்தாச்சுன்னா லாக் ஏ ப்ளஸ் பி மைனஸ் லாக் 3 ஈக்குவல் டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு இருக்கும். இந்த 2 அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா போதும், லாக் ஏ ப்ளஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னு சொன்னால் லாக் ஏ பேபி. எப்படி லாகுக்குள்ளே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அது அடிஷனாக எழுதலாமோ, அதே மாதிரி லாகுக்குள்ளே டிவிஷனில் இருந்துச்சுன்னா ஏபேபி ஃபார்மில் இருந்ததுன்னா சப்ட்ராக்ஷன் எழுதலாம். சப்ட்ராக்ஷன் ரெண்டு லாக் ரெண்டு டிஃப்ரெண்ட் லாக் வந்து சப்ட்ராக்ஷனில் கழித்தல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வகுத்தலில் எழுதிக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ அப்போ லாக் ஏ ப்ளஸ் பியும் லாக் 3யும் கழித்தலில் இருக்குது. ஸோ அப்போ அதை வகுத்தலில் எழுதிக்கலாம், லாக் ஏ ப்ளஸ் பி பை 3 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 2 அந்த பக்கம் போகிறப்போ 1/2 லாக் ஏ ப்ளஸ் லாக் பி. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய டைமும் கூட. ஓகே, ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.